கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என்றைக்கும் தேனியை சார்ந்த அன்பு சகோதர பிரபு அவங்களுக்காக, அவங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்க கேட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான குறிப்பு, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களில் பிரிவினை, இது ஒரு வேதனையான ஒரு காரியம். பிரிந்திருக்கிறோம், பிரிந்த குடும்பம் இணைய வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிசாசு, மனிதர்கள், பணம், சூழ்நிலை, தேவையில்லாத காரியங்கள், இவைகளெல்லாம் குடும்பங்களை பிரிக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த பிரிவினைகளை கர்த்தர் அகற்றி குடும்பத்தை கர்த்தர் இணைத்து சந்தோஷமாக. முனியோவான் ரெண்டின்படி, பிரியமானவனே பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருப்பீர்கள். அந்த வார்த்தையின்படியே இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும்படி என்னோடு கூட இணைந்து எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தேனியை சார்ந்த அன்பு சகோதர பிரபுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற, கணவன் மனைவிக்கு இடையில் காணப்படுகிற பிரிவினையின் ஆவி பிரிவினைகள் கர்த்தராய இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகள், மனிதர்கள், பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். இன்றைக்கே இந்த குடும்பத்தை கர்த்தர் இணைப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக அன்றைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டு மடங்கு நன்மை தருவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ரெண்டு மடங்கு நன்மை தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு தீமையை நீங்கள் அனுபவிச்சிங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரெண்டு மடங்கு நன்மை, ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு மடங்கு நன்மையை இந்நாட்களில் நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. சகரியா 9:12 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன். நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ரெண்டு மடங்கு நன்மையை தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறான். வேதமத்தில் நிறைய சூழ்நிலைகள், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். 100 மடங்கு, 1000 மடங்கு, 1,000,000,000 மடங்கு. சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மை, உபாகமம் 1:11 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1,000 மடங்கு கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பா. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு தேசத்தில் விதவிதத்தை 100 மடங்கு பலனை கத்து கொடுத்தா. ஆதியாகமம் 24:60 என் சகோதரி நீ கோடான கோடி பெருகுவாயா. ஸோ இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு தீமையையும் பாடுகளையும் அனுபவிச்சிங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரெண்டு மடங்கு நன்மை, ரெண்டு மடங்கு நன்மை பெற்ற ஒரு மனிதனை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ஒரு மனிதனே நல்லவன் அப்படின்னு சாத்தான்கிட்டயே சொல்கிறான். இப்போ சாத்தான் சொல்கிறான், அவன்
விருதாவாகவா உங்களை சேவிக்கிறான். நீங்கள் வேலி அடைச்சிருக்கீங்க, நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவனை உயர்த்திருக்கீங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஆசுரத்தை எடுத்துருங்க, பாதுகாப்பை எடுத்துருங்க, அவனுடைய சுகம் ஆரோக்கியம் அவனுடைய செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் எடுத்துருங்க. கத்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். எல்லாத்தையும் இழந்து போன யோபு. நாள் ஒன்று வந்தது. யோபுவின் புத்தகம் 42:10 நீங்கள் வாஸ்து பாருங்க. யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 மடங்கு கத்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். கத்தர் 2 மடங்கு யோபுவை கத்தர் ஆசீர்வதித்தார். ஏ, யோபுவை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை 11:11 படி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காண முடியும். ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நான் வெட்கப்பட்டனோ அதற்கு பதிலாக 2 மடங்கு மேன்மையை கற்றுக் கொடுப்பான். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் கட்டளையிடுவார். 2 சாமுவேல் 16:12 சீமேகி தாவீதை தூசிக்கிறான். இப்போ யோபாப் சொல்கிறான், ஆண்டவனே சொல்லும், அந்த செத்த நாயை கொன்று போட்டுறேன். அப்போ தான் தாவீது சொல்லுவான், அவன் நிந்திக்கட்டும், அந்த நிந்தைக்கு பதிலாக கர்த்தர் நன்மையை எனக்கு கட்டளையிடுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனுபவிக்கிற தீமைக்கு பதிலாக 2 மடங்கு நன்மையை கர்த்தர் கொடுப்பான். ஒரு ஐயாவை சந்தித்து நான் பேசும் பொழுது அவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு 6 செண்டில் இடம் வாங்கியிருந்தேன், 3 செண்டில் வீடு கட்டிட்டேன், ஆனால் இன்னொரு 3 செண்டை இன்னொரு மனிதன் அபகரிச்சிட்டாங்க. போனால் போகுது, அப்போ ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, நான் பெருசு பிரச்சனை பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் அவர் இந்த 3 செண்டும் அவருக்குரியதுன்னு கேஸ் போட்டுருக்குறாங்க. பிரதர் என்னால் தாங்க முடியாத வேதனை, ஆனால் கத்த சொன்னார் 2 மடங்கு நன்மையை தருவேன்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது எனக்கு 3 செண்டு கிடையாது, 6 செண்டு அப்படிங்கிறத அங்கே நீதிமன்றத்தில் எனக்கு நிர்ணயம் பண்ணி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் 6 செண்டாச்சு. ரெட்டிப்பான நன்மையை கத்த தந்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கற்றுக் கொடுப்பான். என் கூட இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் சொல்ல முடியாத தீமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் 2 மடங்கு நன்மை வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.